ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைம் நல்லா ஒரு சில் கிளைமேட்டில் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். சிசில் கிரில் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சித்தூர் பஸ் ஸ்டாப் டு விஐடி ரோடு. ஜஸ்ட் இங்கே லேண்ட்மார்க் பார்த்தா பார்த்தீங்கன்னா கேலக்சி தேட்டர்லேருந்து ஒரு 100 feet இருக்குது இந்த சிசில் கிரில். இந்த ஹோட்டல் வந்து மார்ச் மாதம் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டட் லாக்டவுன்னால ரொம்ப நாளாக க்ளோஸ்லேயே இருந்தது. பட் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து டைனிங் அண்ட் டேக் அவே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஸோ நான் ஆல்ரெடி உள்ளே போயிட்டு வந்துட்டேன். இந்த ஷாப்போட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே போய் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம், எல்லாத்தையும் போகலாம். இங்கே இருக்கிற ஒரு மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா, ஏற்ற மாதிரி கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டோம். நார்மலாக ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது, லைக் ஃப்ரைட் ரைஸ்லேருந்து சூப்லேருந்து எல்லாமே. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தம்பியை வந்து சேலஞ்சை கூப்பிட்டேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் டிஷ், மெயின் டிஷ்ஷான கிரில், அதாவது சிக்கன் ஃபுல் கிரில் வந்து ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்ன தம்பி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜெயிக்கிறோமோ இல்லையோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. என்ன ஆக போகுதுன்னு தெரில, ஜெயிச்சுக்கிங்களா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, பண்ணிடலாம். எதை எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லெக் அப்படியே தனியாக வந்துருச்சு. நல்லா குக்காக இருக்குது. எப்படி இருக்குது தம்பி, சொல்லுங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குது? நான் டேஸ்ட்டில் மீன் வந்து சாப்பிட்டுருக்கேன். அப்படியா? ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இது ஒரு சேலஞ்ச் இல்லையா? ஓ, பேச போகிறோம், உங்களை பீட் பண்ணோம். ஓகே ஓகே, நான் ஒரு லெக் முடிச்சிட்டேன் தம்பி. ஒருவேளை ஜெயிச்சிடுவானோ? ஓகே, ஒரு லெக் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் லெக்கு போயிடலாம். வரேன். அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக வருது. என்ன போய் பேசாமல் சாப்பிட்றீங்க, முடிச்சிட்டீங்களோ? என்ன ஜெயிக்க வேணாமா உங்களை? ஐயோ, முடியலாம், ஓப்பனாக சொல்லிடுங்க, நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். பார்க்கலாம். அப்படியா? ஓகே ஓகே, உங்களோட மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஓகே, லெக் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடிக்கோ, பாடி பார்ட் தான் வரணும். வேற ஒன்று வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த வேகம் இல்லை. நைஃப்லாம் இருக்குது, அழகாக கட் பண்ணி சாப்பிடுங்க. என்ன ஏதோ இடம் இடமா பண்ணுறீங்க? சேலஞ்ச் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா. அப்படியா? போகிற பக்கம் பார்த்தா ஜெயிச்சுட்டு போல இருக்கே. லெமன் குத்தா நான் ஜெயிச்சிடுவேன். அப்படியா, பார்க்கலாம். முதல்ல இதை தாங்க, எனக்கு கேட்ட லெமன் பீஸ். இது வரைக்கும் எதுவும் கேட்டு போடல, நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. வழக்கமாக நீ சாட மாட்டீங்களே, போட்டீங்கன்னா
பாக்குறீங்களா? சரி சரி போட்டு எடுக்காதீங்க, டைம் ஆகிட போகுது. நீங்க போட்டு முடிக்கிறது சேலஞ்சு முடிச்சிடும் போல. இதுக்கு பேர் தான் தினத தினத சாப்பிடுறதோ. ஆமா என்ன ப்ரோ அப்படியே இருக்கு. தெரியல ப்ரோ வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், முடியல. பாதிக்கு அப்புறம் அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. ஆமா அதுவும் கட்டுதான், நிறைய பயிற்சி வேண்டுமோ? ஐயோ நீங்க முடிச்சிருவீங்க போலயே. இல்ல இல்ல நீங்க தான் முடிச்சிருவீங்க. ஒரு 70-80% முடிச்சுட்டேன், இன்னும் 20% தான் இருக்கு. கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. தம்பி ஜெயிச்சிடும் போல இருக்கே. இது எனக்கே பெரிய டாஸ்காக தான் இருக்கு. உங்களை ஜெயிக்கணும் அப்படிங்கறத தாண்டி இதை முடிக்கணுங்கிற டாஸ்க் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ராங்கா சொல்லலாம், இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இந்த மாதிரி பல்கா நான் இறங்கினதே இல்லை. நாங்க மட்டும் என்ன வாரம் வாரமா ட்ரை பண்ணிக்கல முடியலாம். பிராங்கா ஒத்துக்கலாம், தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இது கிவ்அப் பண்ணுறதா நான் இல்லை. இல்லை நான் என்ன சொன்னேன் கரெக்டு தான். ஐயோ முடிச்சிருவீங்க பாலியே. மயோனைஸ் காலி நீங்க மயோனைஸ்க்காக வெயிட் பண்றீங்க, நான் அதுக்குள்ள முடிச்சிடுறேன். ஓட்டியா மயோனைஸ் தான் பார்க்கும்போது ஓட்டிதான். பாருங்க போன்ல இருந்து ஃப்ளஷ் ஃபுல்லா எடுத்துட்டேன். போன் தான் நம்பே பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே முடிச்சிட்டீங்களா? நான் முடிச்சிட்டார். அதாவது நான் போன்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நோ நோ நான் அந்த அந்த டைம்லாம் அதெல்லாம் கேல்குலேட் ஆகாது. முடிச்சிட்டீங்களா? இல்லைங்க நான் போன்லேருந்து ஃப்ரெஷ்ஷு பிரித்து எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, நீங்கள் அப்படியே எடுத்துருந்தீங்க. இங்கே பாருங்க இதாக இருக்கா. நான் அதை பீஸ் பீஸாக பிரித்து எடுத்து சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? அதாவது பார்த்துருந்த மூலிகே தெரியும், நான் போன்லேருந்து பிரித்து ஃப்ரெஷ் எடுத்துக்கிறதுங்கிறேன். அவர் அப்படியே எடுத்து சாப்பிட்டுங்கிறாரு. நீங்கள் கேல்குலேட்டிங் பண்ணுறப்ப ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சேலஞ்சு, நீங்களே ஒரு போன்லாம் பிரித்து காட்ட சொன்னது. ஆக்சுவலாக மயோனைஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. பாருங்கள் மயோனைஸ் காலி ஆயிடுச்சு, இப்போ தான் வருது. ஐ எம் வெரி சாரி, சேலஞ்ச் அப்பயோ முடிஞ்சிருச்சு. இருங்க இருங்க இருங்க. அப்போ நான் தோத்துட்டேனா? இருங்க இருங்க, முழுகிட்டு இருக்கேன். ஓகே நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வாயிலே எதுவும் இல்லை, ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஸோ இந்த சேலஞ்சை வின் பண்ணதை நான் தான். என்ன ப்ரோ அமைதியாக இருக்கீங்க? பாருங்க பிளேட்டில் காலி ஆகிடுச்சு, பார்த்துங்க. நான் கூட இந்த பீஸ்லாம் எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுனா என் பிளேட்டும் அப்படி தான் இருக்கும். அதாவது எலும்பு உங்கள் பிளேட்லேயே இருக்கே, நான் தனியாக வச்சுட்டேனே. ஏங்க நான் இதிலே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன். வந்து எம்டியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, என் பிளேட் எம்டியாக தான் இருக்கு. பாருங்க என்ன வெறும் போன்ஸ் தான் இருக்கு. நான் போன்ஸ் அப்போ கூட வெறும் போன்ஸ் தாங்க இருக்கு. அதாவது நான் அந்த போன்லேருந்து ஃப்ளஷ் பிச்சு எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த டைம் கால்குலேட் பண்ணால் நான் தான் வின்னு. சேலஞ்சில் அதெல்லாம் கணக்கு வராது. இல்லைங்க நான் மொத்தம் ஃபஸ்ட் இயர் சாப்பிட்டு முடிச்சது நான் தான். சரி நான் ஃபுல்லாக சாப்பிட்டேனே. யார் ஃபஸ்ட்டு சாப்பிட முடியுங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு நான் போன்ஸ் பிரித்து எடுத்து சாப்பிட்டேன்.
இவர் அப்படியே பிரிக்காம எடுத்து சாப்பிட்டாரு. இதுல யார் வின்னான்னு சொல்லிட்டு நீங்க ஹானஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் கிரில் ட்ரை பண்றேன், முடிச்சிட்டோம். நினைக்கிறேன் இன்னொரு ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காரலாம். நம்ம ஃபுல்லாக சேலஞ்சுக்காக மொத்தம் அப்படியே பாருங்க, ரெண்டு கையில் சாப்பிட்ருக்கேன் நாளாம். ஓகே, ஒரு ஷார்ட் பிரேக். ஓகே, இவங்க ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு சிக்னேச்சர் டிஷ் மாதிரி இருக்குது. இது வந்து டிராகன் சிக்கன் போன்லெஸ், இது வந்து பெரி பெரி சிக்கன், ஒரு ஸ்பைஸியான சிக்கன், எல்லாமே வந்து பார்பிக்யூ சாஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிக்கிட்ட சொன்னாங்க, 3 types ஆஃப் கேப்சிகம் இந்த டிராகன் சிக்கனில் யூஸ் பண்ணிக்கிட்ட சொன்னாங்க. அதாவது ரெட் கலர், க்ரீன் கலர், இன்னொரு கலர் ஏதாவது சொன்னாங்க, எல்லோ கலர். எஸ், எல்லோ, ரெட்டு, க்ரீன், இந்த 3 கேப்சிகம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஒரு ஸ்பைஸியாக இருக்குன்னாங்க. ஆக்சுவலாக அந்த சேலஞ்ச் முடிஞ்சது, தம்பி வந்து சாப்பிட முடியல போயிட்டாரு. ஆனால் நான் இன்னும் பார்த்தீங்களா சாப்பிட உட்காந்துங்கிறேன். இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு என்ன தம்பி கரெக்ட் தானே. பட் பாத்தீங்களா, நான் நெக்ஸ்ட் அடுத்த அளவு சாப்பிட்றவங்களால முடியலையே ப்ரோ. ஓகே, ஸோ டிராகன் சிக்கன் அந்த பார்பிக்யூ சாஸோட மிக்சிங் வந்து ரொம்ப கிளியரா தெரியுது அந்த டிராகன் சிக்கன்ல. அண்ட் இந்த பக்கம் ஸ்பைசியஸ்ட் பெரிய பெரிய சிக்கன் தை பீஸ், அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போது. ஆல்ரெடி சேலஞ்செல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், இருந்தாலும் சாப்பிட்றேன். இந்த டிராகன் சிக்கனோட கொஞ்சம் ரஃப்பாக ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி இதோட ஸ்பைசி அதிகமாக இருக்குது, ஏன்னா பெரிய பெரிய சிக்கன். அந்த ஸ்பைசி கூட இல்லைன்னா அதுக்கு அந்த பேர் வச்சதுக்கான எந்த ஒரு யூஸும் இருக்காது. கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, அதாவது டிராகன் சிக்கனோட இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. குக் நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் ட்ரைனஸ் கொடுத்துருக்குறாங்க. டேஸ்ட் எல்லாம் சூப்பராக தாங்க இருக்குது. ஸ்பைசினஸ் நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபினிஷிங் எல்லாமே கேப்சிகம் எல்லாம் மேலே தூவி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் என்னால் எதுவும் சாப்பிட முடியாது, இதோட முடிச்சுக்கிறேன். பார்க்கலாம் ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஏதாவது தராங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். லெட்ஸ் சீ. ஆல்ரைட், எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம் அண்டு வெற்றிகரமாக சேலஞ்சிலையும் ஜெயிச்சிட்டோம். அது ஜெயிச்சனா இல்லையான்னு தெரில, நான் ஜெயிச்சிட்டேன்னு நம்புகிறேன். அதை நீங்கள் ஹானஸ்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரி ஐஸ் டீ மாக்டெயில் கொடுத்துருக்குறாங்க, நல்லா ஸ்பைஸியாக கிரில் சிக்கன் சாப்பிட்டு இந்த மாக்டெயில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இதமாக இருக்குது. ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயம் சொன்னோமா, இங்கே நாங்கள் ஷூட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த சேலஞ்ச் வந்து உண்மையிலே பிளான்லேயே இல்லை. நீங்கள் நம்பலைனாலும் அதான் நெசம். இங்கே வந்தோடனே தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். தம்பியும் ரொம்ப ஆவலாக இருந்தான், வந்து சேலஞ்சில் கலந்துக்கினான். ஏதோ ஜெயிஷ்டன்னு சொல்கிறான், அது பார்க்கலாம் ஜெயிஷ்டனா இல்லையான்னு. இதோட கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம். ஒரு நல்ல மாக்டெயில் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யார் ஜெயிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இதேமாதிரி ஒரு சூப்பர் சேலஞ்சில், சூப்பர் ஃபுட், சூப்பர் பிளேஸ், எனி திங், எனிவேர் நம்ம மீட் பண்ணலாம்.